Hello guys, welcome back to our channel Eat It Foodie. This is Karthik here. And this is Tanya here. So we are in Chennai. So Chennai is ரொம்ப நாளா வந்து இந்த கோவிட் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால வந்து ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து நானும் பெருசாக சாப்பிடல ப்ளஸ் டானியும் பெருசாக சாப்பிடல என்னன்னா வந்து ஐஸ்கிரீம் பானிபூரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு கடையில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூகுள் சர்ச் பண்ணதில் தெரிஞ்சது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்துலாம் வந்து எப்படி இருக்குது, அங்கே வேற என்னலாம் டிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க நான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் காட்டுறேன். நமக்கு வந்து நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வந்திருக்கு இப்போதைக்கு. இது என்ன சொல்லு, ஜூஸ். இது பர்கர். ஓகே, ஸோ வந்து கிவி ஃப்ளோட் அப்படின்ற ஒரு விஷயமும் ப்ளஸ் வந்து சாக்லேட் பர்கர். ஸோ வந்து இது வரைக்கும் நான் சாக்லேட் பர்கர் அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பிட்டதே கிடையாது. நீ சாப்பிட்ருக்கேன். ஸோ சாக்லேட் பர்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு அண்ணன் அப்புறம் தான் தங்கச்சி கொடுப்பேன். கம்மியாக இருக்குது, அதில் சாப்பிடுவோம், உனக்கு செட் ஆகுதுல்ல. ஓகே, ஸோ சாக்லேட் பர்கர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குங்க, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது இல்லையா. ஃபஸ்ட்டு அண்ணே மூணு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் நான் வந்து ஒரு பன்னு, அதான் பெருசாலாம் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஸோ நார்மல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து. ஓகே, கிவி ஃப்ளோட் கிவியோட ஃப்ளேவர்ட் அந்த ஸ்குவாஷ் மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அது போட்டு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸ் ஆகிடுது கரெக்டாக. ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த வெனிலா ஐஸ்கிரீமோட அந்த ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு, கிவியோட அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வருது. ஒரு நார்மலான ஒரு ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம், ஒரு வெயிலுக்கு வந்து ஜாலியாக குடிச்சு போகலாம். குட். இன்னொரு ஸ்பூன் இருக்கா இல்ல, நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட், நீ சாப்பிடு. நல்லா இருக்குமோ, எடுத்து எம்மா பெரிய பீஸா வாயில வைக்கிறாயா. ஐஸ்கிரீம்ல டாப்பிங்ஸ் போட்டு மார்ஷ்மெலன் போட்டு இதை போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பிங்க் கலர் ஜெல்லி மாதிரி போட்டிருக்காங்க.
பேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஓகேவா, வெண்ணிலா ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் வந்து இந்த டாப்பிங்ஸ் இருக்குது இல்லையா, முன்னாடி காமிச்சிருப்பாங்க இந்த டாப்பிங்ஸ். இந்த டாப்பிங்ஸ் வந்து எனி டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மார்ஷ்மெலோ வந்து நம்ம அந்த டிஷ்ஷே வந்து மெயினாக வந்து மார்ஷ்மெலோன்றதுனால வந்து ஃபுல்லாக மார்ஷ்மெலோஸ் இருக்குது. சைடில் வந்து இந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், இந்த ஸ்ட்ராபெரிக்கான அந்த ஸ்குவாஷ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிரப் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது ஸோ இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம். பட் ஆனால் அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டதுனால வந்து ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு ஒரு ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராபெரியோ இல்லைனா வந்து ஒரு மிக்சட் ஃப்ளேவர்ஸில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃப்ளேவரில் வருது, நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதுக்காக தான் வந்தோம் இல்லையா, இதை சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பைட் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் போயிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஸ்வீட்டாகவே வாங்கணும், அப்போ வந்து ஏதாச்சும் காரமாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் திகட்ட ஆரம்பிச்சிடும்ல, திகட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த பானிபூரி. ஓகேவா, இந்த பானிபூரி வந்து ஐஸ்கிரீம் பானிபூரி. ஸோ வந்து இது எப்படின்னா வந்து ஆக்சுவலாக 1, 2, 3, 6, 9, 10 ஸோ வந்து மொத்தம் 10 பூரிஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாத்துலேயும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து காமன், டாப்பிங்ஸ் அதாவது வந்து அந்த டாப்பிங்ஸ் வந்து ஒரு ஒரு பானிபூரிலையும் வந்து ஒரு ஒரு டாப்பிங்ஸ் போட்டுட்டு அதேமாதிரி அந்த மேலே வந்து அவங்க ஊற்றுற அந்த சிரப் வந்து ஒரு இதில் ஸ்ட்ராபெரி, ஒரு இதில் மேங்கோ, ஒரு இதில் கோகனட் மாதிரி ஊற்றிருக்காங்க. ஸோ ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் அந்த மேலே ஊற்றின அந்த டாப்பிங்ஸ், பேஸ் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் ஐஸ்கிரீம் பானிபூரி, நீங்கள் சாப்பிட்றியா? இந்த சின்னதாக இருக்கு, நீ சாப்பிடுது, நான் அது பெருசு எடுத்துக்கிறேன். இல்லை உன் வாய்க்கு பார்த்தா அது இல்லை, வாய்க்கு இந்தா இது சாப்பிடு. இது வந்து ஜெம்ஸ் பானிபூரி. ஓகே, இதில் வந்து சின்ன 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 சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ஒன்று போட்டு ஐஸ்கிரீம் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பார்த்தலாம். ஒரு ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு பூரி அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வரல. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக, நம்ம எப்பயும் காரமாக ஒரு பானிபூரி சாப்பிட்ருவோம், தை பூரி சாப்பிட்ருப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸாக சாப்பிட்ருவோம் இல்லையா. ஐஸ்கிரீமில் பானிபூரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், இந்த கடையில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அதாவது வந்து பர்கராக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த பானிபூரி ஸ்டைலில் இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் வர வேண்டிய இடம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து போலார் ஸ்டார். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ அதுதான், இதாக தான் நாங்கள் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு. ஒரு பானிபூரி அதாவது வந்து ஒரு ஐஸ்கிரீம் போட்ட ஒரு பூரி, கரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு லிங்க் பண்ணுறேன் டில் தென், இட்ஸ் கார்த்திக் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் மீட்டிங் ஃபுடி. டாடா, டேக் கேர், பை பை.